உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் சனிக்கிழமை 9ஆம் தேதி சார்வரி ஆண்டு மார்கழி 25ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷராசி அன்பர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்தால் சனிக்கிழமை காலங்காத்தாலே முன்னாடியே முடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் செய்வது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி தான் சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் கேது, தனுசில் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் குரு சனி புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேள்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தன வரவுகள் தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உறவினர்களுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறைகின்ற நாள். மிதுனராசி அன்பர்களே, எண்ணங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை குறைப்பது நல்லது. வாரிசுகளின் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள். கடகராசி அன்பர்களே, மூத்தவுடன் பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். இணையம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீடு மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்கள், வெளிநாடு செல்வதற்குண்டான யோகம் வந்துவிட்டது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிக சுலபமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள், இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் இனிமேட்டு செக்கு இஷ்யூ பண்ணால் செக்கு உங்களுக்கு கிளியர் ஆகாது. அது மாதிரியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகையால் அகலக்கால் வைக்க வேண்டாம். கொஞ்சம் கஷ்டம்தான் சிம்மராசி அன்பர்களுக்கு, இழுபறிகள் ஏற்படும். கன்னியாராசி அன்பர்களே, வாக்கு வன்மையினால் பொருள் லாபம் அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். மற்றவர்களின் மீது கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறுதிரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். தூரதேச பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதன் மூலம் காரிய வெற்றி அடைவீர்கள். வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை நீங்கள் அறிந்து கொண்டு முன்னேற்றத்திற்கான வழியை தேடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். புதிய துறைகளை பற்றிய தேடல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் அகலும். எதிர்பாராத சில சுப செய்திகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய மாமனார் மாமியார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். உற்பத்தி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஆதரவாக இருப்பார்கள். கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தி எடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நாளாவது அல்லது ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அது சனி பகவான் தருவார். இதற்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. ஒரே பரிகாரம்னு சொன்னால் நன்மை செய்யுங்கள். அனைவருக்கும் நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். கும்பராசி அன்பர்கள், ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். புதிய முதலீடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். திட்டமிட்ட செயல்கள் நிறைவேற அலைச்சலும் காலதாமதமும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பணம் அதிக அளவில் உங்களை நாடி வரும். அதை நீங்கள் தக்க வைத்து கொள்வது உங்களின் அறிவு சார்ந்த விஷயம். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.